சரத் அரவிந்த் பாப்டி இவர் தான் வந்து இப்போதைக்கு ஜட்ஜா வந்து இருக்கிறாரு. இதன் பிறகு ஒரு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, புது ஜட்ஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என் வி ராமன், ராமண்ணா ஆர் ரமணா வாடவர் ரமணா. ஓகே, அடுத்த ஜட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட், அதாவது அப்பாயின்ட் பண்ணலை சொல்லிட்டாங்க. இவர் 48வது ஜட்ஜுப்பா, எழுதிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. இவர் 47வது ஜட்ஜ், இவர் 48வது ஜட்ஜு, சிஜேஐ. எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க, நம்ம வகுப்பில் நடுநடுவில் இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் கொடுப்பேன். குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பரில் வரும்போது கூட இப்போ நான் சொன்ன இந்த தகவல் செல்லுபடி ஆகும். குரூப் 2 எக்ஸாம் வரும்போது கூட நான் இந்த தகவல் செல்லுபடி ஆகும். ஸோ அப்போ என் குரூப் 2 கூட கிடையாது, குரூப் 4 வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் இந்த வருட கடைசியில் அப்போ கூட இந்த இன்ஃபர்மேஷன் செல்லுபடி ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிளாஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு நம்ம வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம்னா என்ன, எப்படி வந்துச்சு, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்னா என்ன, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஜுடிஷியல் ஆக்டிவிசம், கான்ஸ்டிடியூஷன் லானா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்ன, ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட்னா என்னங்கிறத தெல்ல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த 4வது யூனிட் மட்டும் பார்த்தாலே போதும், இந்த தலைப்பிலிருந்து பாலிட்டியில் 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1ல குரூப் 2ல கேட்குறாங்கன்னா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A ஒரு 20 கேள்விகள் பாலிட்டியிலிருந்து கேட்குறாங்கன்னா அதில் ஜுடிஷியல் சிஸ்டம், ஹை கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் பற்றின 2 கேள்விகளாவது கேட்பாங்க. அந்த 2 கொஸ்டினும் இதில் இருந்து தப்பாது, கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இதனை நோக்கியே வந்து பார்த்தீங்கன்னா பயணமாகும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கத்தில் இந்த வகுப்பை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வகுப்பிற்கு போயிடலாமா? ரைட், நான் அந்த பேஜ் நம்பர் உங்களுக்காக எடுக்கிறேன். சிஸ்டம் எக்ஸிகியூட்டிவ் ரைட், இதுதான் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நல்லா கவனிங்க, இந்த தலைப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஜுடிஷியல் சிஸ்டம் என்பது 3 தூண்கள் நான் அரசு சார்பு சொல்லியிருப்பேன், மொத்தம் 4 தூண் சொல்லியிருப்பேன். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா பத்திரிகை. 3 தூண் ரொம்ப முக்கியமான தூணாக இருக்கும், லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், எக்ஸிகியூட்டிவ், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. இந்த 2 எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீதித்துறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஓகே, சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை, இந்த 3 தான் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்திய மக்களாட்சிக்கு இந்த 3 தூண்கள் கட்டாயம் அவசியம். ஓகே, இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம், பாதுகாக்கிறதுக்காக இது இருக்குது, சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகே, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசின் அல்லது ஒரு தனிநபருக்கான உரிமையை மீட்டு தருவதில் இந்த நீதிமன்றங்கள் மிக முக்கிய பங்காற்றி கொண்டு இருக்கின்றது என்பதில் மிக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க, ஆல் இண்டியா கோர்ட்டுன்னு இதை சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை. அது என்ன ஆல் இண்டியா கோர்ட், ஆல் இண்டியா சர்வீஸ் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஒரே கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது தட் வி கால்ட் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை தான் நம்ம வந்து சொல்லுவோம், இந்தியா ஃபுல்லாக ஒரே கோர்ட் அப்படின்னு சொல்லி.
அப்ப நம்ம இத வந்து பாத்தீங்கன்னா எதுவும் என்ன சொல்ல கோல்மாலாம் பண்ண முடியாது. ஓகே, கோல்மாலே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இந்தியா ஃபுல்லா ஒரே கோர்ட், ஒவ்வொரு மாநிலத்துக்கு தனியான ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்கும், இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஓகே, இப்போ புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு நம்ம தமிழ்நாடு தான் வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது. ஸோ அந்த மாதிரி கொல்கத்தா ஹைகோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிரதேசத்தை சார்ந்ததாக இருக்கும். சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு சேர்த்து ஒரே ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி. ஓகே, புதுசாக வந்து அமராவதியில் ஒரு ஹைகோர்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க 2019. ஆந்திர பிரதேசத்துக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்கக்கூடியது. ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என்பது தெலுங்கானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இப்படி நம்ம பார்க்கணும், ரைட். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது இந்தியா ஃபுல்லாக ஒரே கோர்ட்டு, அது இந்த கோர்ட் தான். இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்துடைய அப்பெக்ஸ் பாடி, உயர்மட்ட அமைப்பு என்று இதை நம்ம சொல்லலாம். இதை இதுக்கு முன்னாள் நீதிபதி அவர்கள் திரு ஜஸ்டிஸ் ஸ்ரீ ஹரிலால் ஜே கன்யா, ஃபர்ஸ்ட் சிஜேஐ ஆஃப் இந்தியா, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, த சுப்ரீம் கோர்ட் ஆல் இண்டியா கோர்ட் வில் ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் அலூஃப் ஃப்ரம் த பார்ட்டி பொலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி. இட் unconcerned with the change in the government. The court standard to administrate the law, சட்ட நிர்வாகத்திற்காக, for the time being in force. அது எப்போ செயல்பாட்டுக்கு வருதோ அந்த சட்டத்தை கொண்டு வர்றது பாராளுமன்றமாக இருக்கலாம், ஆனால் அந்த சட்டம் எப்போ இருந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சோ அப்போ இருந்து இந்த கோர்ட் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், அந்த சட்டம் நல்லா தான் இருக்கா இல்லையான்னு கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ சில ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் திருக்குறள் யூனிட் 8 இருக்கக்கூடிய திருக்குறள் நம்ம எதில் சார் படிக்க, வேறு ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கா ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நான் கற்பதேசில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கூல் புக் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க ஒரு தீர்ப்பில், ஸ்கூல் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 அதிகாரங்கள் வந்து திருக்குறளில் இருக்குது, அதில் 108 அதிகாரங்கள், அதாவது காமத்து பாலை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய 2 அதிகாரங்கள், ஓகே, அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருது, ஸ்கூல் புக்கில் கிடச்சிருது. ஸோ அப்போ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் மட்டும் பார்த்தா போதும், 6-12 வரைக்கும். ஓகே, ஸோ நம்மளால் இந்த யூனிட் 8 ஈஸியாக அணுகிடலாம். ஸோ இது எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஏதோ தவறு பண்ணியிருக்கிறாங்க போல், அதற்கு மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு வித்தியாசமான தண்டனை பண்ணியிருக்கு. 1050 திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா படித்து ஒப்பிக்கணும், அதுதான் அந்த தண்டனை. பட் இது ஒரு நல்ல விதமான தண்டனை, என்ன சொல்ல பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்துற மாதிரி இருக்கும், திருக்குறளையும் கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல விதமான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இது மைசூர் மன்னர் அடிக்கடி பண்ணுவார். ஓகே, ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாருன்னா மைசூரை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடிகளை நீ பார்த்துக்கணும், அது வறண்டுறாமல் பார்த்துக்கணும். அது சப்போஸ் ஒன்றாவது வறண்டுருச்சுன்னா வாடிருச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்படி நீ இந்த ஒரு வருஷம் நீ ஒன்னால் வாடாமல் பார்த்துக்க முடியும்னா நீ ஜெயிலுக்கு போக வேணாம். இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுப்பார் அப்போ இருந்த திப்பு. ஸோ அதனால் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பெங்களூர் போன்ற நகரங்கள் என்ன சொல்ல க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வரலாறு குறிப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆக்கப்பூர்வ தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு சார்ந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரியான கைதிகளுக்கு தண்டனை கொடுத்தா இன்னும் சிறப்பாக வந்து இருக்கும். ரைட், ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜுடிஷியல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு. நம்ம மாடர்ன் இந்தியாவில் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை எடுத்திருப்போம், பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து சிலது எடுத்திருப்போம். நம்மளுடைய 1773
அந்த பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். ஒரு ஒரு தலைமை நீதிபதி மூன்று ஜட்ஜ் அடங்கிய நான்கு நீதிபதிகள் கொண்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எலிஜா இம்பே அவர்கள் முதல் ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓகே, ஸோ அதன் பிறகு 1935 இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருந்து நமக்கு ஃபெடரல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளோக்கெல்லாம் வந்திருக்கும். ஓகே, ஆனால் இந்த கோர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் கொண்டதாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, சுப்ரீம் கோர்ட், அது கீழே ஹைகோர்ட், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள், ஓகே முனிசிபல் கோர்ட், இந்த மாதிரி நிறைய கோர்ட் கோர்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட், ஸோ இப்படி அடுத்தடுத்து ஒரு ஹைரார்க்கியில் இருக்கும். இதில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் அமெரிக்கா அரசியலமைப்பு உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்காது, ஆனால் தன்னிச்சையான நீதிமன்றம் வந்து இருக்கும், இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டையுமே எடுத்துருக்குறோம், பிரிட்டிஷில் இருந்து இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், அமெரிக்காவில் இருந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த ரெண்டையுமே நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏன்ஷியன் இந்தியாவில், அதாவது பழைய இந்தியாவில் வந்து இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். பின்னோக்கி போகும்போது, ஏன்னா பின்னோக்கி போனால் தான் முன்னேற முடியும், வில்லில் இருக்கக்கூடிய அம்பு வந்து கொஞ்சம் சற்று நேரம் பின்னாடி போகணும், கொஞ்சம் அப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னோக்கி இழுத்தா தான் அது வீறுன்னு எவ்வளோ எவ்வளோ பின்னாடி போகுதோ அவ்வளோ அவ்வளவு அந்த வில்லிலிருந்து அம்பு வந்து ரொம்ப முன்னோக்கி போகும். ஸோ அப்போ இந்த வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பை கவனிங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, இதில் இருந்து யூனிட் 9லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பாலிட்டியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில க்வெஸ்சன்ஸ்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மாடர்னில் இருந்து தான், மாடர்ன் இந்தியாவிலேருந்து தான் பாலிட்டியில் க்வெஸ்சன் வரும். ஏன்ஷியன் அண்ட் மிடிவல்ல இருந்து யூனிட் 9 சம்மந்தமான நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். யூனிட் 8லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எப்படி இருந்திருக்கு நீதிமன்றங்கள், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் எழுதிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இந்தியாவில் ஏன்சியன்ட் டைம், மிடிவல் இந்தியா, இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற மாதிரி நிர்வாகமோ ஜுடிஷியலோ பெருசாக இல்லை. பட் வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தலைவரை யாருன்னு சொல்லுவாங்கன்னா, குடும்பம்னா குலம், என் குலத்தை காக்க வந்த மகாராசா அப்படிலாம் வந்து நீங்கள் டைலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ குலப்பா அப்படின்னு சொல்கிறது, குலப்பா அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சியான் ஜியான்னு சொல்கிறோம்ல, ஸோ அது என்னென்னு கேட்டால் அவர் சொல்ல சொல்ல நம்ம மீறவே மாட்டோம், அப்போ தான் என் ஜியா வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுற வழக்கம் மதுரை சிவகங்கை போன்ற அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியது தான். ஓகே, நடிகர் விக்ரமுக்கு கூட வந்து சியான் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சேதுங்கிற படத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, சியான்னா அவர் தான் ஹெட், அவர் சொல்றத கண்டிப்பா கேட்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, குலப்பா அப்படின்னு சொல்றது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, அதே நேரத்துல இந்த கிராமம், கோப்பா, விஷ்யா, ஜனா, கணா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சில ட்ரைபல் பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்குன்னு சொல்றாங்க, சில குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் கிங்கு, ராஜாவுக்கு தான் இருக்கலே ஒட்டுமொத்தமான மரியாதை மற்றும் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவருக்கு தான் இருக்கும். மன்னர் அவையில் மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பார், அவர் தான் தீர்ப்பும் கொடுப்பார். ஓகே, ஸோ இப்போ ஜுடிஷியல் இதில் அவர் தான் சரியான தீர்ப்பு கொடுப்பாரு, சில நேரங்களில் அது மாறுபட்டுரும். ஸோ அதன் காரணமாக ஈவன் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனுநீதி சோழன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் கண்ணகி கோவலன் கதை, சிலப்பதிகாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஜுடிஷியல் ப்ரொசீஜர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மன்னர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பானவராக மாறுவார். ஓகே, இதில் பனிஷ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த தண்டனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்ன சொல்ல, பார்பாரிக் சிஸ்டம், காட்டுமிராண்டித்தனமாகவும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இஃப் பிளட் மணி வாஸ் வேக், லெஸ் வாஸ் டு பி ரீப்ளேஸ்டு வித் மெட்டீரியல் காம்பன்சேஷன், கவுக்கடி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, கொஞ்சம் கொடுமையான தண்டனைகள் வந்து இருக்கும், கண்ணை நோண்டி விடுறது,
ப்ராப்பர்ட்டி போயிருச்சா அப்போ உன்னோட ப்ராப்பர்ட்டி கொடுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை, மரண தண்டனை, யானையுடைய யானையால் மிதிக்கப்பட்டு அந்த மாதிரியான தண்டனை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் பிராமண அந்த ஆதிக்கத்தில் அவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே. ரைட், இது பற்றின தண்டனை குறிப்புகள்லாம் எதில் இருந்து இருக்குங்கிறது தான் உங்களுக்கு க்வெஸ்சனாக வரும். இது இன்டுமார் போட்டு வச்சுக்கோங்க. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்னவைக்க ஸ்மிருதி, இதில் மனுஸ்மிருதிங்கிறது தான் இருக்கலே கோர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடியது தான் பின்னாளில் வந்து ஈவன் நம்மளுடைய அரசியலமைப்பிலே சில விஷயங்கள் உள்ளக்குள்ளே சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வர்ணா மற்றும் ஜாதி, இது உள்ளக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அப்போ இதிலே தெரியலாம் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வகையான வர்ணத்துக்கும் ஒவ்வொரு வகையான தண்டனைகள் வந்து இருந்திருக்கு. இப்போ யாரும் ரொம்ப கொடூரமான தண்டனைகள் வந்து சத்திரியர்களுக்கோ பிராமணர்களுக்கோ கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப கொடுமையான தண்டனைகள் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே மேலோட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வர்ணா மற்றும் ஜாதி அப்படிங்கிற அமைப்பின் அமைப்பிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைகள் இருக்கும். நோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை. இப்போ நீங்கள் ஆர்டிகிள் 14 பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் ஆனால் இங்கே அப்போ இல்லை. ஸோ அங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சூதரர்கள், பஞ்சமர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியாயமான தீர்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. இன்எலிஜிபிள் ஃபார் எ ஃபேர் ட்ரையல் அண்ட் ஃபேர் பனிஷ்மெண்ட். ஓகே, சூதரர்கள் மற்றும் பஞ்சமர்களுக்கு நியாயமான தண்டனைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதில்ல. ஏன்னா ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நடத்தியிருக்கிறாங்க. ஓகே, மகாசபா வாரியம், தர்ம வாரியம், நியாய வாரியம் இப்படின்னு ரெண்டு தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது எப்போ அப்படின்னு பாருங்கள். மகாசபா அப்படின்னு சொல்லும்போது மகா சபையை தான் அவங்க சொல்கிறாங்க. பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சல்டட் பிராமின்ஸ் ஃப்ரம் ரெகுலர் சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ அதில் ரெண்டு இது இருந்திருக்கு, தர்ம வாரியம் மற்றும் நியாய வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இது எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஊர், ஊரார், நாடு, நாட்டார், நகரத்தார், இதுதான் ஹைரார்கிக்கல் ஆர்டர். இது வந்து எது மொத, எது எது சின்னது, எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது புத்திஸ்ட் பற்றி பார்க்கலாம். பௌத்த சமயங்களில் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு இந்த கோவலன் கண்ணகி கதை உள்ளக்குள்ள வருது. ஓகே, மதுரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்திருக்கும். இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கானத்தத்தை, மதுரையில் பழங்கானத்தத்துக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, கண்ணகி கோவிலம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்ததாக ஐதீகம். மதுரை மாவட்டம் வண்டியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கோவலன் பொட்டகம் அப்படின்னு, பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் கோவலனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. ஓகே, அங்கே இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப தூரம். ஸோ அவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில நிகழ்வுகள், இந்த சிலப்பதிகாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்பது அப்போ இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ என்ன மாதிரியான தண்டனை பாருங்கள், ட்ரையல் பை பேலன்ஸ். ஓகே, ஒருத்தர் வந்து ஒரு விதமான ஒரு குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டோம், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். நீ தண்டனை, நீ வந்து குற்றம் பண்ணியிருக்கியா, தீர்ப்புகள் வந்துருச்சா, ரெண்டாவது ட்ரையல் மூணாவது ட்ரையல்லாம் போக மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ பனை ஓலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதை வச்சு தான் அந்த ட்ரையல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகே, ஸோ ஆர்டியல் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து தவறு, அதாவது குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா பூக்குழி இருக்கும், அதை இறங்கணும். கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்குழி இறங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நெருப்பு மேலே நடக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டியல் ஆஃப் வாட்டர், இது என்னன்னு கேட்டால் அவர் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம்
குற்றமற்றவர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணி குடிக்கணும். ஓகே, சில குறிப்பிட்ட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கணும். அந்த அது வந்து அவருக்கு எதுவும் பண்ணலை, ஒரு 14 நாட்களுக்குள்ளே எதுவும் பண்ணலைன்னு சொன்னால் அவர் குற்றமற்றவர்னு அர்த்தம். அதே மாதிரி விஷத்தை குடிச்சிடணும். உண்மையிலேயே நீ நல்லவனாக இருந்தேன்னா நீ சாக மாட்டே, நீ தப்பு பண்ணியிருந்தா செத்துருவ. ஓகே, ஸோ அப்புறம் லாட் ஒரு ஒரு பானையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, நான் நல் நான் கெட்டவன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த லாட் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து குழந்தையை கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ரைஸ் கிரைன். ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. த அக்யூஸ்ட் வாஸ் மேடிய சோ ரைஸ் வித்தவுட் த ஹஸ்க் பீயிங் ரிமூவ். அந்த இது இருக்குல்ல ஹஸ்க்குனா வந்து சக்கை வைக்கோல். ஓகே, அது நீக்கம் செய்யாமல் அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை சாப்பிடணும். வாயில் இருந்து எந்த விதமான ரத்தமோ எதுவும் வரலைன்னா, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அதை அறுத்து விட்டுரும், அது எதுவும் வரலைன்னா அவன் நல்லவன்னு அர்த்தம், பொய் சொல்லலைன்னு அர்த்தம். பொய் கூறாததுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டியல் ஆஃப் ஃபவுண்டைன் சீஸ், இது என்ன அப்படின்னு கேட்டால் இதுவும் சம்திங் ஏதோ சில விஷயத்தை குடிக்க வைப்பாங்க, குடிக்க வச்சு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வருவாங்க. ஓகே, இப்பையும் வந்து இந்த நிகழ்வு இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு பண்ணத்தான் செய்கிறாங்க. ஓகே, சம்திங் இந்த புலன் விசாரணைலாம் வந்து நடக்கும். ரைட், அண்ட் இங்கே பாருங்கள், இடைக்கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, மோரோவர் வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அப்படி வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இடைக்கால இந்தியாவில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியாவில் நிறையா இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமியர் இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்கான் போன்ற தேசங்கள்லேருந்து. ஸோ அப்போ அவங்களுடைய சட்டங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டு விதமாக பிரித்தாங்க. ஓகே, சட்டத்தை பண்ணுறதுக்கு, சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் டெல்லி சுல்தான் இவங்கெல்லாம் இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், திவான் இ குவாசா, இது கொஸ்டினாக கேட்பாங்க எழுதிக்கோங்க, அப்படியே கொஸ்டினாக வரும் எழுதிக்கோங்க. திவான் இ குவாசா அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க மத்தியஸ்தம் பண்ணுறவர், ஆர்பிட்ரேட்டர்னு சொல்கிறாங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணுறவங்க. திவான் இ மசா மசாலிம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க யாருன்னு கேட்டால் அந்த அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களா, அதிகாரிகள், அதிகாரிகளின் தலைவராக இவர் இருந்தார். ஓகே, திவான் இ ரியாசத் அப்படிங்கிறவர் தான் மிலிட்ரியோடைய ஹெட்டாக, கமாண்டர் இன் சீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறார். ஓகே, சரி, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுடிஷியல் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால், தலைநகரம், அதுக்கப்புறம் மாகாணம், ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் பிரகனாஸ், அதுக்கப்புறம் கிராமங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. என்னதான் இப்படி சில வகையாக இருந்தாலும் மன்னர் கோர்ட்டுக்கு தான் வந்து மத்தியஸ்தம்னா, மத்தியஸ்தம்னா என்னென்னு தெரியுமா, பஞ்சாயத்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக, அந்த வழக்கு சம்பந்தமாக, அந்த அந்த வழக்கு தொடர்பாக எந்தவித தொடர்பும் இல்லாத ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்குவார். உட்காந்துக்கிட்டு என்னப்பா அந்த நிலம் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பார், இல்லைங்க இவன் எனக்கு இந்த அளவுக்கு வரப்பு கொடுக்கணும் ஆனால் கொடுக்க மாட்டான், என் பத்திரத்தில் வந்து இருக்குது, என் இதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்கல்ல, அதே தான் நாட்டாமன்னு சொல்கிறத விட ஜிகர்தண்டா படத்தில் வந்து ஆனமலை மேலே உக்காந்துக்கிட்டு ரெண்டு குரூப் வந்து பேசிக்குவாங்க, அதுதான் மத்தியஸ்தம். ஓகேயா, புரிஞ்சிருச்சா? ரைட், மத்தியஸ்தம் தெரியாதா? அப்போ ஆர்பிட்ரேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்குவாங்க. ஓகே, பேசி தீர்த்துக்கிறது தான். ரைட், ஸோ அப்போ இந்த கிங்ஸோடைய கோர்ட் இருந்துச்சு, அது கீழே தான் மற்ற எல்லா கோர்ட்டுமே, மொத்தம் 6 விதமான கோர்ட் இருந்துச்சுன்னு மட்டும் எழுதிக்கோங்க. சுல்தான் இருந்த பொழுது 6 விதமான நீதிமன்றங்கள் இருந்தது, அது க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அது என்னன்னு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சுல்தான் தான் வந்து இருக்கலே ராஜாவாக இருந்தார். ஓகே, மன்னரவைக்கு சுல்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஓகே, டெல்லி சுல்தான் பீரியட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, பத்மாவதி திரைப்படத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுல்தானுக்கு கொஞ்சம் மங்குனி அமைச்சர் மாதிரி, ஓகே, மாதிரி சில லீகல் அட்வைஸ், ஓகே, சட்ட ரீதியான சில விஷயத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு ஜாப் வந்து இருந்திருக்கு. அது என்னன்னு கேட்டால் முஃப்தீஸ்னு சொல்லுவாங்க, இது டிசிக்னேஷன், முஃப்தீஸ்னு இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்.
திவான் அல் மசாலிம், திவான் இ ரியாசத், இவங்கெல்லாம் இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் மாதிரி இருந்திருக்கு. அது மேல்முறையீட்டுக்காக இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ மேல்முறையீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திவான் இ மசாலிம் கிரிமினல் வழக்குக்காகவும் மற்றும் இந்த சாதாரண சிவில் மேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா திவான் இ ரியாசத் வந்து இருந்திருக்கு, ரைட்? சப்போஸ் சுல்தான் இல்லாத போது, ஓகே, சுல்தான் த கோர்ட் வாஸ் பிரிசைட் ஓவர் குவாசி உல் குவாசத், ஓகே, இதுதான் அந்த மாவட்டத்துடைய அந்த சாரி மன்னிக்கணும் அந்த மாநிலத்துடைய மாநிலம் அல்லது மாகாணத்துடைய உயர்மட்ட ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு, ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு சத்ரி ஜஹான் அப்படிங்கிற ஒரு ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. அவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் ஜட்ஜு, கோர்ட்டுடைய ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா சர்தீர் ஜஹான்ஸ் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாகவும் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கிட்டு இருந்தாங்க. அலாவுதீன் கில்ஜி பீரியட்லாம் இந்த மாதிரியான வழக்கங்கள் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இது பாருங்கள், முஃப்தீஸ் பண்டிட் மொத்சாபி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு சார்பு வழக்கறிஞர்களாக இருந்தாங்க, ஓகே, ப்ராசிக்யூஷன்ஸாக. தத்பக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அலுவலராக இருந்திருக்கிறாரு, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. நான் இப்போ இங்கே அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கணும் நோட்ஸில், ரைட்? இப்போ இங்கே இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டினே ரியல் கொஸ்டின் பாலிட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகே. நல்லா கவனிங்க, கிழக்கிந்திய கம்பெனி உள்ளக்குள்ளே வரும்போது 1600களில் உள்ளக்குள்ளே வர்றாங்க. குயின் எலிசபெத் இருக்கும்போது வணிகத்துக்காக வந்திருந்தாலும் மெட்ராஸில் பட்டய சட்டம் 1661 வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் சிலரை நியமித்தார். அவங்க தான் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க. அதன் பிறகு 1673 தான் கோர்ட்டே உள்ளக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கிலீஷ் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1672 தான் இங்கிலீஷ் சட்டங்கள் உள்ளக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. கோர்ட்டில் வந்து இங்கிலீஷுங்கிறது ஆங்கில மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மொழியாக மாறியது. 1687 வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்ட்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து 1726 இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க, மேயர்ஸ் கோர்ட் அப்படின்னு ஒன்று உள்ள வரும். லைவ் போனால் எப்படி இருக்கும், எனக்கு புரியலை முத்துக்குமார், லைவ் போனால் எப்படி இருக்கும் பாஸ் அப்படின்னு போனால் லைவ் போனால் ஓகே, மேயர்ஸ் கோர்ட்னு இருந்திருக்கு. கான் கெட் யூ 1661 லைவ் போனா எதை மீன் பண்றீங்க எனக்கு தெரியல. சரி, டைம் டிராவலிங் பத்தி பேசுறீங்களா? இப்ப வேணாம், அது நம்ம சும்மா இருக்கும்போது அதை பத்தி பேசுவோம் ஜாலியா, அங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மூணு மாகாணங்கள்ல கொண்டு வந்தாங்க. மூணு மாகாணங்கள் அப்படின்னு சொல்லும் போது பம்பாய், மெட்ராஸ் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால், மூணு மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 76களில் பட்டய சட்டங்களில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1753 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கோர்ட் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. அது வரைக்கும் சில கோர்ட்டுகள் வந்து இருந்திருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1773களிலிருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. மொதல் வாரன் ஹாஸ்டிங் திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் 1772 ஒரு கோர்ட்டு. ஓகே, ஸோ இந்த கோர்ட்டில் தான் மொதல் எலிஜா இம்பே அப்படிங்கிற ஒருத்தர் நீதிபதியாக உள்ளக்குள்ள வர்றாரு, ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொவின்சியல் அதாலத், லோக் அதாலத் மாதிரி அதாலத் அப்படிங்கிற ஒரு கோர்ட் உள்ளக்குள்ள வந்துச்சு. இந்து சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஓகே, ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி ஜுடிஷரி
ஜுர்டிகேச்சர் இன் கல்கத்தா சார்ட்டர் ஆக்ட் 1774 அப்படின்னு கோர்ட்டை ஃபஸ்ட்டு உள்ளக்குள்ளே கொண்டு வர்றாங்க. மொத மொத ஒரு சுப்ரீம் கோர்ட்டை உள்ளக்குள்ளே கொண்டு வந்துருந்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இது பம்பாயிலையும் மெட்ராஸ்லையும் இல்லை, அதுக்கப்புறம் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே கொண்டு வந்தாங்க. இதற்கான வருஷம் பார்த்துக்கோங்க, நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்திருப்பேன் இந்த வருடத்தை. இது வந்து பெங்காலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1801 மெட்ராஸ், 1800 ஓகே, மூணு இடத்துல கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1773க்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு 20 வருடம், 1793 லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்தை அடங்கிய தொகுப்பு வந்து கொடுத்தாரு. எ செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். இந்த இதுக்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கார்ன்வாலிஸ் கோட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கார்ன்வாலிஸ் கோட் எதுக்கானது அப்படின்னு கேட்டால் கோர்ட் சிஸ்டத்துக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உள்ளக்குள்ள தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு என்ன சொல்ல கோர்ட்டுக்கான ஃபீஸ் எவ்வளோ. இப்போ நம்ம போனோம்னா பத்திரத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அதே மாதிரி கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஸ்டாம்ப் அது இதுன்னு நோட்லோஸ்க்குன்னு நிறைய சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா கொடுத்து உள்ளக்குள்ளே போகணும் இந்த மாதிரிலாம் நடைமுறையை ஏற்படுத்தினார். கார்ன்வாலிஸ் கோர்ட்டில் தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடைமுறை வந்தது. லார்டு மின்டோ வந்து பார்த்தீங்கன்னா மின்டோ மாரலி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி லார்டு மின்டோ முதவே பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துடைய அதிகாரங்களை இன்க்ரீஸ் பண்ணார். லார்டு ஹாஸ்டிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1813 சிவில் மற்றும் கிரிமினல் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருந்தது. ஓகே ரைட். ஸோ இந்தியாவிலே பழமையான மூன்று கோர்ட் நீங்கள் பார்க்குறீங்க, கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ். ஓகே சரி ரைட். ஸோ இப்போ ஒரு முக்கியமான நடவடிக்கை, மாவட்டங்களில் திவானி அதாலத் அப்படிங்கிற ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன்னா இதெல்லாம் அப்பீலுக்காக கொண்டு வந்திருக்காங்க ரைட். தென் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 படி தான் மூணு கோர்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க 1824 பம்பாயில் கோர்ட் வந்துருச்சு, ஆனால் 1861 இந்த சட்டம் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. மூணு கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத நீக்கம் பண்ணிவிட்டு இந்த ஹைகோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதன் பிறகு தான் முக்கியமான ஒரு மைல்கல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி இந்தியாவில் ஒரு ஃபெடரல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு சில அந்த பீரியட்லேயே நிறைய தீர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு மொத்தம் 7 கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்க, 7 கோர்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அடுத்தது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பம்பாய், கொல்கத்தா, மெட்ராஸ், அலகாபாத் போன்ற மாநிலங்களில் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை தாண்டி சுதந்திரத்துக்கு பிறகு சில கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர்றாங்க. இதில் இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், ஹை கோர்ட் அண்ட் எம்பவர் த பார்லிமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹை கோர்ட் ஃபார் ஆல் த ஸ்டேட். அதாவது கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது, பாராளுமன்றத்துடைய இதுபடி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கணுங்கிறது தான் இருக்குது. பட் ஆனால் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரெண்டு யூனியன் டெரிட்டரிக்கு இல்லைனா வந்து என்ன சொல்ல ஒரு ரெண்டு ஸ்டேட் இல்லைன்னா ரெண்டுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு கம்பைன்டு கோர்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள கூடப்பட்டிருக்கு. ஓகே, இந்தியாவிலேயே பெரிய கோர்ட் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு கோர்ட்டாக தான் இருந்திருக்கு இப்போ வரைக்குமே அப்படி சொல்லலாம். கோர்ட்டு வளாகம் அது உங்களுக்கு அடுத்து வரும்னு நினைக்கிறேன்.
உலகத்திலே மிகப்பெரிய கோர்ட் வளாகம் கொண்டதுன்னு பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான், லண்டனுக்கு அடுத்து. மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் உலகத்திலே மிகப்பெரிய நீதிமன்ற வளாகங்கள் கொண்டது பகுதியாக இருக்கு. ரைட். ஸோ இவங்க வந்து ஒரிஜினல் அண்ட் அப்பீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உயர் நீதிமன்றத்தை நாடலாம், சிவில் மற்றும் கிரிமினல் கேஸுக்கு போவாங்க. ரைட். ஸோ இந்திய சுதந்திரம் வாங்கியதுக்கப்புறம் இந்த ஃபெடரல்ங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நம்ம பயன்படுத்துறதே இல்லை. ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே சுப்ரீம் கோர்ட்னு தான் இருந்து இருக்குமே தவிர்த்து ஃபெடரல் கோர்ட் இல்லை. ஸோ அப்போ இந்த இது எடுத்துக்கோ. ஓகே, ஸோ மொதல் ஆரம்பத்தில் 1937 ஒரு ஜட்ஜு மற்றும் 7 ஜட்ஜஸ், ஒரு சிஜேஐ மற்றும் 7 ஜட்ஜஸ் வந்து இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு 1950 இந்த ஃபெடரல் கோர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாத தகவல்கள் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, 1726 இருந்து 1833 ப்ரிவியூ கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ப்ரிவியூ கவுன்சில் அப்படின்னு சொன்னால், இப்போ கோர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் பேரில் தான் இயங்கும். ஓகே, அதை தாண்டி அவங்களால போக முடியாது. ஆனால் இந்த ப்ரிவியூ கவுன்சில்னு சொல்கிறது நல்லா கவனிங்க, நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு வந்த இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ரிவியூ கவுன்சிலும் சேர்த்து தான் வந்து இயங்கிட்டு வருது இப்போ வரைக்கும். ஓகே, இந்த ப்ரிவியூ கவுன்சிலையும் உள்ளடக்கி உள்ளக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரிவியூ கவுன்சில்னால் ஒன்று வந்து அரசியல் அமைப்பு, அரசியல் சார் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கும். ஆனால் கோர்ட்டுங்கிறது சட்டம், சட்டத்தில் என்ன இருக்குது அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பார்க்கும். ஓகே, ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய இது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த உயர் நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றங்களாக மன்றமாக இருக்கட்டும், என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அரசியலமைப்பு, பீனல் கோடு, அதுக்கப்புறம் சிவில் சட்டம், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அரசியலமைப்பு பாதுகாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ கோர்ட்டுங்கிறது ப்ரிவியூ கவுன்சிலையும் சேர்த்தது அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ கவுன்சிலில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வராது. ஓகே, ப்ரிவியூ கவுன்சில் ஜூரிடிக்ஷன்ஸில் இருக்கிறது இந்த கோர்ட் சிஸ்டத்தில் வராது, அது நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, சுதந்திரத்துக்கு பிறகு தான் இந்த ப்ரிவியூ கவுன்சில் அபாலிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து உள்ளக்குள்ளே ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகேங்களா, இதில் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்கிறது எழுதிக்கோங்க. ஸ்ரீ ஹரிசிங் கௌர் இவர் வந்து இந்தியாவிலேயே முதல் நபராக லீகல் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இருக்கிறார். ப்ரிவியூ கவுன்சிலில் இவர் வாதிடவும் செய்துள்ளார் என்பது மேலும் முக்கிய தகவல். சரி, இப்போ இங்கேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வச்சுருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியானா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதன் சார்ந்த வரலாறு நான் வந்து சொல்லிடுறேன். இங்கே ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல முக்கியமாக பாருங்கள், 26 ஜனவரி 1950. ஓகே, ஸோ இந்த கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த நாள் இது தான். ஆனால் இந்த கோர்ட்டுக்கான இனாகுரேஷன், அதாவது ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 28 ஜனவரின்னு போட்டுக்கோங்க, ஸ்கூல் புக்கில் கொடுக்கல. ஜனவரி 1950 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அபிஷியல் வெப்சைட் ஆன சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போனீங்கனாலே உங்களுக்கு இந்த தகவல் வந்து இருக்கும். ஓகே, ஸோ மொதல் வந்து இனாகிரேஷன் எப்போ நடந்துச்சுன்னா 28 ஜனவரி 1950 நடந்திருக்கு. ஓகே, இந்த கோர்ட் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா மூணு விஷயத்தை உள்ளடக்கி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன அப்படின்னு கேட்டால், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ப்ரிவி கவுன்சில் அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் ப்ரிவி கவுன்சில் எதுக்காகன்னு கேட்டால் அப்பீல் போகிறதுக்காக, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் போகிறதுக்காக வந்து இருந்துச்சு. இப்போ அப்பீல் போகிறதுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான், ஏதாவது அரசியலமைப்பு சம்பந்தமாக
பேசணும்னா கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான். சிவில் மற்றும் கிரிமினலுக்கு உச்சபட்சமான கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அப்போ அனைத்திற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் சரி மேல்முறையீட்டிற்கும் சரி சிவில் அதாவது குற்றவியல் மற்றும் குடும்ப நீதிமன்ற சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்றம் தான் பார்த்துக்குது. ஓகே, எப்போ இருந்து அப்படின்னு கேட்டால் 28 ஜனவரி 1950களில் இருந்து. ஓகே, ஸோ இதுக்கான அரசியல் அமைப்பு சரத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்குறாங்க ஆர்டிக்கிள் 124 சொல்லிட்டு, இங்கே எழுதிக்கோங்க. நூத்தி 147 வரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை ஜட்ஜுப்பா இருக்கிறாங்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை ஜட்ஜஸ் வந்து இருக்கிறாங்க? கம்போசிஷன் ரெண்டாயிரத்தி படி 33 ஜட்ஜ் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, 33 ஜட்ஜஸ் பிளஸ் 1 சிஜேஐ வந்து இருக்கிறாரு. ஓகே, ஸோ அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜட்ஜ் இருக்கணும்னு யார் முடிவு பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்ல இத்தனை ஜட்ஜ் தான் இருக்கணும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் பிரசிடென்ட், நிறைய ஆன்சர் வருது. ஓகே, ஸோ பாராளுமன்றம் தான் வந்து கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது பாராளுமன்றம் கொண்டு வர்றது மொதல். ஓகே, ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் சொல்லியிருப்பேன்ல, இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீதிபதிகள் இருந்திருக்காங்கன்னு கேட்டால் 8 நீதிபதி தான், 8 நீதிபதிகள் தான் இருந்திருக்காங்க மொத்தமாக. அதன் பிறகு 8, 10 ஆச்சு, 10, 13, அதுக்கப்புறம் 25, இப்போ 33 - 1, மொத்தம் 34 ஜட்ஜஸாக இப்போதைக்கு இருக்கிறாங்க. இது பின்னாளில் வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம், பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2019 படி இப்போதைக்கு 33 + 1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஓகே, 33 + 1, 34 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸையும் சேர்த்து 34. சரி, இப்போ இந்த ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஜட்ஜஸை ஒரு ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு சொல்கிறது வந்து கொலீஜியம், கொலீஜியம் தான். கொலீஜியம் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கும், நல்லா கவனிங்க, கொலீஜியம் வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த 4 வேறல்ல ஒன்று எடுத்துக்கோ, ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கொலீஜியம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த 4 பேரை எடுத்துக்கிட்டு 4 பேரோட ஃபைல்ஸை பார்ப்பார், பார்த்து இதுல யாரு சிறந்தவர் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த இப்போ கரண்ட் சிஜேஐ யாருப்பா? கரண்ட் சிஜேஐ யார் சொல்லுங்க பாப்போம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் யாரு? ஃபர்ஸ்ட் ஹெச்ஜே
கன்யா அப்படி நம்ம பார்த்தோம். இப்ப யார் இருக்கிறா? 46வது சிஜே ஐயா உள்ளக்குள்ள ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே புதுசா இப்ப யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எஸ்ஏ நேம் சொன்னா தெரியும், நேம் சொன்னா தெரியும். அடேப்பா பாப்டி ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்டி, இவர் தான் வந்து இப்போதைக்கு ஜட்ஜா வந்து இருக்கிறாரு. இதன் பிறகு ஒரு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, புது ஜட்ஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என் வி ராமன், ராமண்ணா ஆர் ரமணா வாடவர் ரமணா. ஓகே அடுத்த ஜட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின், அதாவது அப்பாயின் பண்ணலை சொல்லிட்டாங்க. இவர் 48வது ஜட்ஜுப்பா, எழுதிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. இவர் 47வது ஜட்ஜ், இவர் 48வது ஜட்ஜ் சிஜேஐ. எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. நம்ம வகுப்பில் நடுநடுவில் இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் கொடுப்பேன். குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பரில் வரும்போது கூட இப்போ நான் சொன்ன இந்த தகவல் செல்லுபடி ஆகும். குரூப் 2 எக்ஸாம் வரும்போது கூட நான் இந்த தகவல் செல்லுபடி ஆகும். ஸோ அப்போ ஏன் குரூப் 2 கூட கிடையாது, குரூப் 4 வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம், இந்த வருட கடைசியில் அப்போ கூட இந்த இன்ஃபர்மேஷன் செல்லுபடி ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே ஸோ இப்போ 46வது ஜட்ஜுன்னு எப்போ தெரியுமா வரப்போகிறாரு இவர், எப்போ தெரியுமா வரப்போகிறாரு? டேட் இன்னைக்கு டேட் பாருங்க, இன்னைக்கு தேதி 5/4 தான், 22லாம் இல்லை போலலாம் இல்லை, இன்னைக்கு 5/4/2021. ஆனால் திரு நீதி அரசர் என் வி ரமணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 2021 தான் வரப்போறாரு. ஓகே இன்னும் ஒரு 19 நாள் இருக்கு, அவர் பதவி ஏத்துக்கிறதுக்கு 19 நாள் இருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பத ஏஎஸ்ஆ இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் நான் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஓகே இந்த இந்த அறிவிப்பு எப்போ தெரியுமா வந்துச்சு? இப்போ நான் இப்போ சொல்கிறக்கூடிய அறிவிப்பு எப்போ தெரியுமா வந்துச்சு? மார்ச் 26ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. மார்ச் 26ஆம் தேதியே கூறிவிட்டார்கள். இவரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான டேட் தான் வந்து ஏப்ரல் 24. இவர் அப்பாயின்ட் செய்ய, அதாவது ஆர்டிக்கிள் 124 படி, ஓகே நான் சொன்னேன்னா ஆர்டிக்கிள் 124 படி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இதுக்கப்புறம் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஓகே யூ மத்திய சட்டத்துறை அமைச்சர், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஜேஐ அப்படின்னு சொல்லும்போது கொலீஜியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா முடிவும் எடுப்பாங்க. அந்த கொலீஜியத்துக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னு கேட்டால் கரண்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருப்பார். ஸோ அப்போ பாப்டி அவர்கள் தான் அடுத்த சிஜேஐயா என் வி ரமணன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்காங்க. ஓகே என் வி ரமணன் அவர்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே எழுதிக்கோங்க, மிக மிக முக்கியமான தகவல்கள். எழுதிட்டீங்களா? நடுவில் எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட கேட்குறேன். சிஜேஐ ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்திய தலைமை நீதிபதி அவருடைய அலுவலகம் ஆர்டிஐ கீழே வருமா வராதா? தகவல் அறியும் ஆர்டிஐ 2005 சட்டத்தின் படி வருமா வராதா இது நீங்க சொல்லணும். யார் சொல்றீங்க? நடுவில் கமெண்ட் பண்ணுங்க. வருமா வராதா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நோனா நோன்னு சொல்லுங்க, ஆமா இல்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஆன்சர் தெரியல, இ ஆப்ஷன் இ அதே அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இ தான். சரி ரைட், நம்ம ஸ்கூல் புக் அகைன் வரலாம் சொல்றேன், அது என்னன்னு சொல்றேன் தெரியல. இது ரொம்ப நல்ல விஷயம்,
தெரியலன்னு சொன்னா வரும் என்பதுதான் உண்மை. ஜட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாரு, தலைமை நீதிபதியே ஏத்துக்கிட்டாரு, இதை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்து கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அவருடைய அலுவலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்து கீழே, நானும் வந்து ஒரு ஒரு அலுவலர் அலுவலர் தான், ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வரமாட்டார். ஓகே, வெளிநாடு போயிருக்கும் போது எவ்வளவு ரூபா செலவு பண்ணாரு அந்த தகவல்கள் பெறலாம். ஆனா இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போட்டார்ல, அது என்னென்ன ஒப்பந்தம், அது உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவு ரூபா டீல் ஆயிருக்கு, இதை பத்தியெல்லாம் கேட்க முடியாது. ராணுவ தொடர்பான ஒப்பந்தங்கள் இருக்குன்னா கேட்க முடியாது. இப்ப எல்லா இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம், ஹால் வரைக்கும் வரலாம், திடீர்னு ஏதாவது அவசரம்னா டாய்லெட் கூட போகலாம், கிச்சனுக்குள்ள வந்து ஏதாவது விஷயம்னா சாப்பிடலாம், ஆனா பெட்ரூம் உள்ளக்குள்ள வரைக்கும் வர முடியுமானா? வர முடியாது. ஓகே, பெட்ரூம்குள்ள கூட சிலருக்கு வந்து அலோ வந்துருக்கு. பெட்ரூம் உள்ள இருக்கக்கூடிய லாக்கரை திறந்து என்னென்னலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி தான். ஓகே, ஆனா அதுவும் எப்போ தெரியுமா வரும் உங்களுக்கு? இந்த சிபிஐ ரெய்டு ஐடி ரெய்டெல்லாம் வரும்போது பீரோவை கூட திறந்து என்ன இருக்குன்னு உள்ள ஃபுல்லாக சல்லடை போட்டு பார்ப்பாங்க. ஓகே, அது கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஓகேங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஐடி ரெய்டு ஐடி ரெய்டுன்னு வரும்போது வரும், பிரதமர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரண்ட் பிஎம்க்கு பண்ண முடியாது. ஓகே, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உள்ளக்குள்ள வச்சுருக்கிறாங்க. ரைட், ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரொம்ப முக்கியமானது, டிவியேட் பண்ண வேண்டாம், கிளாஸ் கரெக்டாக கொண்டு போய் முடிக்கிறேன். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்திய நீதிமன்றம் என்பது தன்னிச்சையாகவும் இண்டிபெண்டன்ஸ் ஆக வந்து இருக்கும். எதில் இருந்தெல்லாம் அப்படின்னு கேட்டால், லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் சட்டமன்றம், பார்லிமெண்ட் உள்ளக்குள்ளே வர முடியாது, ஏதாவது ஒரு பியூரோக்ரேசி ஆஃபீஸ் உள்ளக்குள்ளே வர முடியுமானா? வர முடியாது. கேபினட் உள்ளே வந்து ஏதாவது செய்ய முடியுமா நீதிபதி கிட்ட அப்படின்னு சொன்னால் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களாட்சி கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இயங்கும் இங்ககிட்ட இருக்கு. தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு நீதிமன்றம், அஸ் லைக் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கிற மாதிரி இது ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம். ஸோ இந்திய நீதிமன்றத்தை எவ்வாறு சொல்லுவோம்னு கேட்டால், இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகர் நோட் அஸ் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பில் பாதுகாவலராக இது விளங்கி கொண்டிருக்கின்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்போ இந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே நான் எழுதுறேன், மூணு ஜட்ஜு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஜட்ஜு கேஸ், ஃபஸ்ட் ஜட்ஜு கேஸ், செகண்ட் ஜட்ஜு கேஸ், டூ ஜட்ஜு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, த்ரீ ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அது மட்டும் எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஜட்ஜு கேஸ் 1982. இந்த நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க, உள்ளெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா குரூப் ஒன்னில் வந்து இது பற்றியெல்லாம் நான் எடுத்திருப்பேன். ஓகே, ரொம்ப டீப்பாக போனோம்னா நம்மளால் வகுப்பை முடிக்க முடியாது. இது ரெண்டாவது மூணாவது ஜட்ஜு கேஸ், ஏன்னா யார் வந்து கொண்டு வர்றது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, கொலிஜியமில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் 2014 ஒரு அமைப்பவே கிரியேட் பண்ணிடுவாங்க. அது என்ன உங்களுக்கான இதை, அதாவது ஜட்ஜை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கீங்களா, அதெல்லாம் தேர்ந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 99வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 99வது சட்ட திருத்தம் 2014 படி என்ஜாக் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினான்கு
என்று கொண்டு வந்து 2014 அது கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, குபீர்னு ஒரு கோவம் வந்துருச்சு. 2015 இது சட்ட ரீதியில் தப்பு, அரசியல் அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா இது மீறுற செயல், அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல், இது இப்படி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. இதன் பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. எப்படி நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் ஜட்ஜ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்திருக்கு. ஓகேங்களா, மொத்தம் நான்கு ஜட்ஜ் கேஸ் வந்து வந்திருக்குன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் கொலிஜியம் தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஓகே, அந்த கொலிஜியத்துலேயும் சில பிரச்சனைகள் வந்து இருக்குது, பட் இப்போ பார்க்க வேண்டாம். சரி, இப்போ ஒரு ஜட்ஜாக மாறணும், ஒரு ஜட்ஜாக நம்ம மாறிடணும், என்ன என்ன பண்ணணும், ஒரு ஜட்ஜாக மாறினா என்னென்ன பண்ணணும், முதல் பிஎல் படிக்கணும் சார். சரி, ஒரு படிக்கணும், ரைட்டு தான், ரைட்டு தான். ஓகே, ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய குவாலிஃபிகேஷன் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே செதறி இருக்கும், நம்ம கோர்வை எழுதிட்டு வந்துடலாம். ஓகே, கண்டிப்பாக அவர் சிட்டிசனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஓகே, இவருக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக மாறுறதுக்காக, ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக மாற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும், ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும். அது எவ்வளோ வருஷம், 5 வருடம். ஓகே, 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஏன்னு போட்டுக்கோங்க. இல்லைப்பா, நான் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இல்லை, அப்போ நான் என்னால் ஆக முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும், அட்லீஸ்ட் அட்வொகேட் ஆகுது இருக்கணும் 10 வருஷம். ஆமாம், 10 இயர்ஸ், 10 வருஷம் ஹைகோர்ட்டில், ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில், 25 ஹைகோர்ட்டில் 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அதை தாண்டி வேற ஏதாவது வர முடியுமா அப்படின்னு கேட்டால், குடியரசுத் தலைவருடைய நம்பிக்கை கூறியவராக இருந்தீங்கன்னா, டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட் இன் த ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட், ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட், ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட் எழுதிக்கோங்க. ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அவர்கிட்ட அவருடைய நம்பிக்கைக்கு பார்த்து என்ன சொல்ல, பத்தியமானவராக இருந்தீங்கன்னா உங்களால் வர முடியும். சரி, ஜட்ஜா வர்றதுக்கு ஏதாவது குறைந்தபட்ச வயது இருக்கா, மினிமம் ஏஜ் இருக்கா, அது எப்படின்னு தெரியல, மினிமம் ஏஜ் இருக்கா, ஒருத்தர் ஜட்ஜாக வரணும், குறைந்தபட்ச வயது. இப்போ குடியரசுத் தலைவராக வரணும்னா 35 வயசு, அதன் பிறகு ராஜ்யசபாவுக்கு 30 வயசு, 25 வயசு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை, நோ நோ மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன், நல்லா கவனிச்சுக்கோங்க, மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கிடையாது. சரி, ஒருத்தர் வந்து ஜட்ஜாக வர்றாரு, அவரை யார் வந்து நியமனம் பண்ணுவாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நியமனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டோம். அவருக்கான சேலரி வந்து யார் கொடுப்பாங்க, ஜட்ஜுக்கான சேலரி யார் கொடுப்பாங்க, ஒன்று சம்பளம், அலவன்ஸ், அந்த சலுகைகள், லீவு, பென்ஷன், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் பண்ணுறது பார்லிமெண்ட். வெரி குட், பார்லிமெண்ட் தான் சேலரி பற்றி பேசும், உங்களுக்கு ஜட்ஜு சார் உங்களுக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போதைக்கு எவ்வளவு சேலரி அப்படின்னு கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டோடைய நல்லா கவனிச்சுக்கோங்க, 2.5 லட்சமா, சுப்ரீம் கோர்ட்டோடைய சிஜேஐ இவருக்கான சேலரி வந்து 2,80,000.
280,000 ஒரு மாசத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற ஜட்ஜஸுக்கு. மற்ற நீதிபதிக்கு 2,00,000, ஒரு 30,000 ரூபா அதிகம். ஓகே, ஒரு 30,000 ரூபா அதிகமாக இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த என்ன படம்ப்பா சிங்கம் படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஜட்ஜுக்கும் சீஃப் ஜஸ்டிஸுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ தலைமை நீதிபதி, அதனால உன் தலையில ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. நீ தலைமை நீதிபதி, அதனால உனக்கு 30,000 ரூபா சம்பளம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிழல்கள் ரவியும் சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஞாபகத்துக்காக. ஓகே, தலைமை நீதிபதியே இந்த மாதிரி செய்ய முடியாது, ஞாபகத்துக்காக அப்படி வச்சுக்கோங்க. ரிட்டையர் ஆகக்கூடிய ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரண்ட்லி என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரோ அதில் 50% சம்பளத்தை ஊதியத்தை ரிட்டையர்மெண்ட் பென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுக்கான மினிமம் ஏஜ் இல்லை, ஜட்ஜ் ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஜட்ஜு ஒரு ஜட்ஜ் வந்து எவ்வளோ வருடம் இருக்கலாம், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து 5 வருஷம் இருக்கலாமா 6 வருஷம் இருக்கலாமா, டென்யூர் எவ்வளவு, டேர்ம் எவ்வளவு, 5 வருடமா 6 வருடமா அல்லது 7 வருடமா சொல்லுங்க. அப்படி எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. கொஸ்டின் ப்ளீஸா, ஒரு ஜட்ஜோடைய சுப்ரீம் கோர்ட்டோடைய இல்லைன்னா வந்து ஒரு ஜட்ஜுக்கு சுப்ரீம் கோர்ட்னு கூட வேணாம், ஜட்ஜுக்கான டேர்ம் டென்யூர் இவ்வளோ காலம்தான் பதவி காலம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், நோ ஃபிக்ஸ்டு டென்யூர், நாட் ஃபிக்ஸ்டு பை கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்புல இவர் இவ்வளவு காலம் தான் இருக்கணும்னு சொல்லவே இல்லை, ஆனா சில காலம் இருப்பாரு. அப்ப நிரந்தரமா அவர் ஜட்ஜு தானா அப்படின்னு கேட்டா இல்லை, 65 வயது வரைக்கும் இருப்பாரு. அதிகபட்சமாக ஒருத்தர் ஜட்ஜா மாறுறாரு 65 வயசு வரைக்கும் இருப்பாரு. ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் 40 வயசுலே ஜட்ஜா மாறிட்டாரு அப்படின்னா 65 வயது வர்ற வரைக்கும் அவர் ஜட்ஜு தான். ஓகே, ஒருத்தர் ஆனா 61 வயசுல தான் ஜட்ஜாறாரு அப்படின்னு கேட்டா 65 வயசு வரைக்கும் தான். ஓகே, அவருக்கு 5 வருடமோ 6 வருடமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது, எது முன்னாடி வருதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப அவர் வந்து ரிசிக்னேஷன், எனக்கு வேலை வேணாம், யார்கிட்ட போய் அந்த ரிசிக்னேஷன் லெட்டர் போய் கொடுப்பாரு, தலைமை நீதிபதியா இருக்கட்டும், ஒரு நீதிபதி கொடுக்கணும். இங்க வந்து தலைமை நீதிபதி பத்தி பேசல, ஒரு நீதிபதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு, பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. வெரி குட், வெரி குட். குடியரசு தலைவரிடம் ஒப்படைப்பாரு, இல்ல அப்படின்னு சொன்னா பாராளுமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, பாராளுமன்றம் சில விஷயங்கள் நான் சொல்றேன் அதே முறைதான் வந்து எலெக்ஷன் கமிஷனருக்கும், பாராளுமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் நீக்கம் பண்ணுவார். பாராளுமன்றம் ரெக்கமெண்ட் செஞ்சாங்கன்னா நீக்கம் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நீக்கம் பண்ணிடுவார். அப்ப எப்படி வந்து ரிமூவ் பண்றது ஒரு ஒரு ஜட்ஜ அப்படின்னு கேட்டா, அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல குடியரசுத் தலைவரை, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும், ரிமூவல் ஆஃப் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிமூவல் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் எடுத்த உடனே பாராளுமன்றத்தில் டூ தேர்ட், 2/3. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 சொல்றதோட மொதல் எடுத்த உடனே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நடக்கும். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 2 அவையிலையுமே நடக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னு கேட்டால் 2/3. ஓகே, 2/3. அது வந்த உடனே எப்படி வந்து அந்த ஒரு ஜட்ஜை வந்து எதுக்கு என்ன காரணத்தை வச்சு அந்த 2/3 மெஜாரிட்டியில் கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஜட்ஜ் தவறான செய்கையில் இருக்கிறாரு, தவறான நிகழ்வில் ஈடுபட்டிருக்காரு, அவர் அந்த ஜட்ஜு ஜட்ஜாக இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது
ஓகே. ஸோ அப்போ 2/3 வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைவேற்றம் பண்ணணும். அதை நிறைவேற்றம் பண்ணுறதுக்கு எப்படி அந்த வழிமுறைகள் அப்படின்னு கேட்டால், மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் போடுவாங்க, ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன் லோக்சபாவில் வரலாம், ராஜ்யசபாவில் வரலாம். ஓகே, லோக்சபாவில் வந்துச்சுன்னா 100 பேரும், ராஜ்யசபா அப்படின்னு சொன்னால் 100 MP. ஓகே, ஸோ அது வந்து அதாவது அந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போடணும். ஓகே, ரிமூவல் மோஷனுக்கு கையெழுத்து போடணும். ஓகே, ஒரு ரெசல்யூஷன் மாதிரி போட்டு ரிமூவல் மோஷன் கொண்டு வருவாங்க, அது கையெழுத்து போடணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்பீக்கர் அட்மிட் பண்ணணும். ராஜ்யசபானா சேர்மன், லோக்சபானா ஸ்பீக்கர், அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுப்பா, லோக்சபா அல்லது ராஜ்யசபா. ராஜ்யசபானா 50 உறுப்பினர்கள், லோக்சபானா 100 உறுப்பினர்கள். அவங்க அந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போட்டு சபாநாயகர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும். சப்போஸ் அது ஒப்புதல் கொடுக்கலைன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது என்னதான் 50 பேர் 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அந்த தீர்மானம் நிறைவேறாது, முடிஞ்சிடும். சப்போஸ் அவர் ஒத்துக்கிட்டாரு, ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக் போட்டாங்க, பெனால்ட்டியா, அவங்க டிக் போட்டாங்க, ஓகேப்பா இந்த தீர்மானத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா, அது நேரடியாக 3 பேர் கொண்ட குழுக்கு போகும். 3-member என்கொயரி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து இருக்கு, என்கொயரி ஆக்ட் 1968. 3-member கொண்ட ஒரு குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். அந்த 3 பேர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவர் உண்மையிலே ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த 3-member யார் யார் அப்படின்னு கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹைகோர்ட்டோடைய தலைமை நீதிபதி, வேற யாராவது ஒரு இந்த சட்டத்துறையில் மிக முக்கியமான வல்லுநர், இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு அதை விசாரிப்பாங்க. அப்படி விசாரித்து உண்மையிலே அந்த குறிப்பிட்ட நீதிபதி தகுதி இல்லாதவர், அவர் சரியில்லைன்னு நிரூபிக்க முடிஞ்சிச்சுன்னா, அதன் பிறகு அந்த அந்த தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போகும். பாராளுமன்றத்துக்கு போய் மீண்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவாங்க, நிறைவேற்றி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த நிறைவேற்றிடுவாங்க. அந்த ரிமூவ் அந்த நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது நேரடியாக எங்கே போகும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், அவரை ரிமூவ் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இங்கே சொன்னது பாராளுமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணுற முறையை தான் சொன்னேன். ஓகே, மொதல் ஒரு சின்ன தீர்மானம், லோக்சபா ராஜ்யசபா, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஒத்துக்கணும், 3 பேர் கொண்ட கமிட்டிக்கு போகும். அவங்க வந்து ஆமாம் அவர் தப்பானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டால் நேரடியாக வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் போய் அந்த பாராளுமன்றத்தில் 2 அவைகள்லையுமே, லோக்சபா ராஜ்யசபாவில் அது நிறைவேற்றம் ஆகணும். நிறைவேற்றம் ஆனதுக்கு பிறகு அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு, கொடுப்பாங்க, பிரசிடென்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இப்படி யாருக்காவது நடந்திருக்கான்னு கேட்டால் யாருக்குமே நடக்கலை, ஆனால் ஸ்டார்ட் ஆச்சு. மொதல் இந்த ரிமூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வி ராமசுவாமி என்பவர் ஒருத்தருக்கு நடந்துச்சு, வி ராமசுவாமி என்பவருக்கு நடந்துச்சு. பட் ஆனால் வந்து அது நிறைவேறம் ஆகலை, அதுக்குள்ளே வந்து காங்கிரஸ் வந்து நிப்பாட்டிருச்சு. ஓகே, நிறைவேறம் ஆகலை, நிறைவேற்றம் ஆகலை. இந்த மாதிரி 3 ஜட்ஜஸுக்கு வந்து நடந்திருக்கு, பட் இது வரைக்கும் எந்த ஜட்ஜுக்கும் அது பண்ணலை. ஓகேங்களா, ரைட், இம்பீச்மெண்ட் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒரு டப்பா பாக்ஸ் க்வெஸ்சின்னு சொல்லிட்டு எதுக்காக கொடுத்துருக்கானே தெரியல. மொதல் ஒருத்தர் வந்து தலித்ல இருந்து ஜட்ஜா வந்திருக்காரு. நான் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கவே மாட்டேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் தலித் ஜட்ஜு. மொதல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலித்ல இருந்து வந்த கே.ஆர். நாராயணன் அவர்கள் அப்படின்லாம் வாயை கூசு வந்தா வந்துட்டு போட்டுமே. அது என்ன, அவங்கெல்லாம் வரணும் என்பது தான் மிக முக்கியமானது, அவங்க வந்தே ஆகணும். ஓகே, முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருப்பேன் பாருங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட் கொடுத்தேனா ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பேன். ஜனவரி 26 அப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானா இந்த டேட் தான் கொடுத்துருப்பேன், ஜனவரி 28. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் கான்ஸ்டிடியூஷன் கமன்ஸ் பண்ணி செயல்பாட்டுக்கு வந்த தினம் ஜனவரி 26. செயல்பாட்டுக்கு வந்த தினம் ஜனவரி 26. ஓகே, மிக முக்கியமானது. அப்போ என்னன்னு கேட்டால் சாம்பர் ஆஃப் பிரின்சஸ் அப்படிங்கிற இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட் இயங்கிட்டு இருந்துச்சு. ஓகே, பாராளுமன்றத்துக்கு உள்ளக்குள்ளேயே சாம்பர் ஆஃப் பிரின்சஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த சுப்ரீம் கோர்ட் இயங்கிட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு 1958 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனி பில்டிங் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொண்டு வந்தது 26, இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க 26, பட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொன்னால் 28 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 8 ஜட்ஜஸ் வந்து இருந்திருக்கிறாங்க, 8 ஜட்ஜஸ் இருந்திருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆக அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட தினம் ஜனவரி 28. புரிஞ்சிருச்சா முத்துக்குமார்? ஓகே, அப்படி ஒன்று கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தது ஜனவரி 26. அதன் பிறகு ஆக அப்படின்னு சொன்ன அந்த ஆகன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ஆக ஆக அது வந்து பார்த்தோன்னா 28. ஓகே, இதுக்கப்புறம் மறக்கக்கூடாது. ஆக இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இவர் தான் மொதல் சிஜிஐ, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்த தகவல்கள் தான் சுற்றி சுற்றி சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க, எப்படி அவருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஆக்டிங் சிஜேஐ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆக பாஸ் பண்ண விட மாட்டேன். யாரு அடப்பாவிலாம் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஆக்டிங் சிஜேஐ நடிக்கிறார் போல. ஓகே, அதாவது தலைமை தற்காலிக தலைமை நீதிபதி. ஓகே, தற்காலிக தலைமை நீதிபதி. எப்படி தற்காலிக தலைமை நீதிபதி வருவார், எதுக்காக அவர் வர்றாரு அப்படின்னு கேட்டால், தற்கால தலைமை நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யக்கூடியது யார்? க்வெஸ்சன். ஓகே, இவரை நியமனம் செய்யக்கூடியது யார்? ஏன் நியமனம் செஞ்சார்? இவரை நியமனம் செய்யக்கூடியதும் குடியரசுத் தலைவர் தான். வெரி குட். ஆனா எதுக்காக பண்ணாருன்னு கேட்டா, ஏற்கனவே இருந்த ஜட்ஜ் இறந்துட்டாரு. ஓகே, இருந்த ஜட்ஜ் இறந்துட்டாரு. இறந்துட்டாருன்னு சொல்றதை விட பிரசன்ட் ஜட்ஜ், இல்லை செலக்ட் பண்ண டைம் ஆகும், அது அது வரைக்கும் நீங்கள் இருங்க. புதுசாக தேர்தல் நடத்தி ஒரு சிஎம் கொண்டு வர்றதுக்குள்ள ஐயா ரெண்டு அவர்களே நீங்களே இருங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ பிரசன்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டில் இருக்கு. ஓகே, அவர் சிஜேஐ வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆப்சண்ட்டில், வெளிநாட்டுக்கோ இல்லைன்னா எங்கேயோ போகிறார், டெம்ப்ரவரிலி ஆப்சன்ட். மூணாவது, அவரால் அவருடைய என்ன சொல்ல, தலைமை நீதிபதிக்கான செயலை செய்ய இயலாத நிலையில் தள்ளப்பட்டுள்ளார். ஒன்றும் இல்லை, திடீர்னு அவர் கொரோனா வந்துருச்சு. ஓகே, பணி சுமை எல்லாம் இல்லை, திடீர்னு அவர் கொரோனா வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ என்னன்னு சொல்லுவாங்க, அது டெம்பரரி ஆப்சன்ட் கிடையாது, அவரால் அவரோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்னேபிள் டு டியூட்டி. ஓகே, அவருடைய வேலையை அவரால் செய்ய முடியலை, ஏன்னா கொரோனா வந்ததுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார், தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். சொல்லணும்னா ரொம்ப தீவிரமான சிகிச்சைக்காக அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்.
ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டா, திடீர்னு ஏதோ ஒரு அலுவல் ரீதியாகவோ இல்லைனா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளிநாடுகளுக்கோ இல்லைனா வேற ஏதோ சம்திங்காக அவராகவே வந்து பார்த்தீங்கன்னா விடுப்பில் வந்து வெளியே போயிருக்காரு. விடுப்பில் அவங்கள கவர்மெண்டே சொல்லும், நீங்க கொஞ்சம் ரிட்டையர் கொஞ்சம் லீவ்ல போயிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணத்துக்காக சொல்லும், விடுப்புல வெளியே போயிருப்பாங்க. அப்படி இருந்தா இல்லை இல்லாத பட்சத்தில் அவர் இறப்போ இல்லைனா வந்து அந்த இடம் வந்து காலியாக இருந்திருக்கும். அப்படி இருந்தால் ஆக்டிங் ஜட்ஜ் வந்து கொண்டு வருவாங்க பிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். பிஎம் உள்ளக்குள்ள வரமாட்டார். ஓகே, ஸோ அப்போ ஆக்டிங் ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக உள்ளக்குள்ள வரமாட்டார். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லணும் போல இருக்கு, அஃபீஷியலாக உள்ளக்குள்ள வரமாட்டார். சரி, ரைட். ஸோ இப்போ இது ஒன்று. இப்போ இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு கேட்டால் ஆட்ஹாக் ஜட்ஜ் கேட்பாங்கப்பா. ஆட்ஹாக் ஜட்ஜ்னா யாரு? ஆட்ஹாக் ஜட்ஜ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. இப்ப எத்தனை ஜட்ஜஸ் வந்து இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல? சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை ஜட்ஜஸ் வந்து இருக்கிறாங்க அது தெரியாது, ஆனா எத்தனை ஜட்ஜ் இருக்கணும்? 33 ஜட்ஜ் இருக்கணும். ஆனால் இருப்பது 28 தான். எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு, இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு 28 தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சரி இத்தனை பேர் ஜட்ஜஸ் வந்து பார்த்தோன்னா இல்லை, நம்ம என்ன பண்ண, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹைகோர்ட்டில் வந்து நிறைய ஜட்ஜ் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜை டெம்பரவரியாக இங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக நியமனம் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவார், சிஜேஐ எனி ஹைகோர்ட் எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் கேட்டு ஒரு 4 ஜட்ஜை கடனாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அவர் 4 ஜட்ஜ் இங்கே கம்மியாக இருக்கு, 4 ஜட்ஜெலாம் கொடுக்க முடியாது, ஒரு 2 பேராக வேணால் எடுத்துக்கோங்க சார், ஏன்னா இந்த சிஜேயை விட இந்த சிஜேயே பெருசு, பெரியவர், பெரிய பதவி. ஸோ 4லாம் கொடுக்க முடியாது சார், 2 வேணால் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த 2 பேர் இங்கே கடனாக கொடுப்பாங்க. இங்கே 2 பேர் கடனாக ஆட் ஆகும்போது என்ன ஆகும், 30 மாறும், இன்னும் லேக் தான். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேர் எங்கேருந்து கேட்பாங்கன்னு கேட்டால் பாம்பே, திருவனந்தபுரம் அந்த மாதிரி கேட்பார். ஓகே, ஸோ அப்படி இப்படி வேறு வேறு இதில் இருந்து உள்ளக்குள்ளே வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக உள்ளக்குள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு டெம்பரவரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி இருப்பார். அந்த டெம்பரவரியாக இருக்கிற வரைக்கும் அவங்கள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக தான் நினைக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி சிஜேஐ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிஜேஐ ஒன்று தான், ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் சிஜேஐ ஒருத்தர் தான் இருப்பார், இந்தியாவுக்கு சிஜேஐ ஒருத்தர், அங்கே சிஜேஐன்னு போட்டேன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஹைகோர்ட், சாரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஹைகோர்ட்னு இருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், கொஞ்சம் சொதப்பிட்டேன், வெயிட் பண்ணுங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் சொல்ல வந்தது ஒன்று தான், பட் அங்கே ஐ போட்டுட்டேன், ரைட். ஓகேங்களா, ஒரே ஒரு சிஜேஐ தான் இருப்பார், அவர் வந்து அந்தந்த ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, மெட்ராஸ் சிஜே, ஓகே, தென் வந்து ஹைதராபாத் சிஜே, ஜம்மு காஷ்மீர் சிஜே அப்படின்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு கொடுக்குறேன். அப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவின் தலைமை நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்னா, குடியரசுத் தலைவரிடம் முன் ஒப்புதல் வாங்கணும், ப்ரீவியஸ் கன்சன், ப்ரீவியஸ் கன்சன் வாங்கணும். கன்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு பிரசிடென்ட், ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரிடம் முன் ஒப்புதல் வாங்கிய பிறகுதான் இப்படி எங்களுக்கு எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்து இல்லை, ரொம்ப லேக்காக இருக்கிறாங்க,
ஸோ அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து இப்படி ஒவ்வொரு ஹைகோர்ட் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் போய் கேட்குறேன், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கன்னு சொல்லணும். அவர் கொடுத்துருவார், அவர் கொடுத்துருவார் நல்ல மனுஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுலாம் பண்ணணும். சரி, இப்போ இது ஓகேயா? இதில் எந்த டவுட்டும் கிடையாதுல்ல? சரி, இப்போ அப்படி கிடைக்கல, அப்படி ஜட்ஜஸ் கிடைக்கலப்பா. இந்த டைம் பார்த்து ஏற்கனவே கம்மியாக இருக்குது, ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கால் தகராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு மூணு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறாங்க, மேலும் மூணு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறாங்க. ஓகே, ஓகே, அவன் ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போ என்ன என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையரே ஆயிட்டாங்க. இப்போ மேலும் வந்து ஐயோ அதில் பாதாளத்தில் போயிடுச்சு, என்னையா கொத்து கொத்தா போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி அவருக்கு இருக்கும். ஸோ அப்போ சிஜே என்ன பண்ணுவார், ஜிஜி இந்த மாதிரி நீங்கள் ரிட்டையர் ஆயிட்டீங்க, பட் இருந்தாலும் உங்களுடைய சேவை மீண்டும் தேவை. ஸோ அப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் மீண்டும் வந்து இருங்க, ஜட்ஜாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, இதுக்கும் வந்து பிரசிடென்ட் கிட்ட முன் ஒப்புதல் வாங்கிடணும். இப்படி நாலு பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, ஏற்கனவே வந்து நமக்கு டியூஷன் சென்டரில் பசங்க கம்மி, நம்ம கிளாஸுக்கு வியூஸ் கர்ப்பதேசாக இருக்கட்டும், இதுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சேனலில் இருந்து ஒரு ஒரு நாலு பேர் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஏற்கனவே நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வெளியே போகிறாங்க, இப்போ கூட பாருங்கள் ஒரு நாலு பேர் யாராவது ரெண்டு மூணு பேர் வெளியே போயிட்டு இருப்பீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியே போக வேண்டாம். ஸோ நம்ம பிரசிடென்ட் கிட்ட முன்னொப்புதல் வாங்கிட்டு ஏற்கனவே வெளியே போனவங்களை திருப்பி உள்ளே வந்து கொஞ்ச நேரம் சத்து உட்காந்துருங்க. அடுத்த ஹைகோர்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அதில் நிறைய தகவல்கள் வந்து இருக்குது, ஸோ விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டோம்னா அதுதான் ரிட்டையர்டு ஜட்ஜை திருப்பி கொண்டு வர்றதாக அர்த்தம். ஓகே, ரைட், புரிஞ்சிருச்சா? சில உண்மைகள் வெளியே வந்துருச்சு, சரி விடுங்க பார்த்துக்கலாம், சில உண்மைகள் வெளியே வந்துருச்சு, ரைட். சரி, இருக்கட்டும் ஒரு பக்கம். இதுல சரத்து 143 ரொம்ப முக்கியமானது. ஓகே, குடியரசுத் தலைவருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு, அரசியலமைப்பு ரீதியாகவோ இல்ல ஒரு சட்ட ரீதியாகவோ ஆயிப்போச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ண தெரியல, யாரை லவ் பண்ணணும்னு அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ 143னா ஐ லவ் யூ தானே, யாருக்கு தெரியுமா அவர் சொல்லுவார், டாவு டாவு டாவுடா, நேரடியாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தான் சொல்லுவார். ஓகே, எப்படி சொல்லுவார்னா அவருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், லவ் டுடேயில் வந்த விஜய் மாதிரி, ஆசை படத்தில் வந்த அஜித் மாதிரி கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எப்பா நீ வா கம் கியர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜென்ரலை கூப்பிடுவார். அட்டார்னி ஜென்ரல்கிட்ட போய் இந்த லெட்டரை எப்படியாவது அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அட்டார்னி ஜென்ரல் வந்து இல்லை இல்லை, ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் வந்து டைரி மில்க் எல்லாம் கொடுத்து கிரீட்டிங் கார்டில் வச்சு தான் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா சொல்கிறது யாருன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ சார் கொடுங்க சார் நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா எடுத்து அப்படி போய் அவர் கொடுப்பாரு. ஓகே, நல்ல வேலை கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டென்ஸாக தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ரெண்டு பேருமே சிஜேஐ கூட வந்து ஜென்ஸ் தான், பாப்டி தான் இருக்கிறாரு, அவரு ராம்நாத் கோவிந்த் சார் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால பிரச்சனை தேவுடா நம்ம நல்லா இப்படி ஆயிடுச்சு. சரி, ஸோ அப்போ என்ன கேட்பாரு, சந்தேகம் இருக்கிறதுனால அவங்ககிட்ட போய் கொடுப்பாரு. அப்படி வரும்போது ஒருத்தர் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருத்தர் கிடையாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒருத்தர் வரக்கூடாது, அஞ்சு ஜட்ஜு வரணும், குறைந்தபட்சம் அஞ்சு ஜட்ஜஸ் இருக்கணும். ஓகே, அஞ்சு ஜட்ஜஸ், அது என்னன்னு சொல்லணும்னா பெஞ்சுன்னு சொல்லுவாங்கப்பா, ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்ச் பெஞ்ச் வந்து டவுட்டுக்கா, ஆமாம் டவுட்டுக்கு தான். ஓகே, டவுட்டுக்கா வேணாம், நம்ம நேரடியாகவே போயிடலாம், ஏன்னா டவுட்டுக்கு இல்லை வேறு ஏதாவது சொன்னேன்னா
சரிப்பட்டு வராது. ஓகே, சென்சார் கட்டு. ஓகே, ஸோ அப்போ அஞ்சு ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அந்த அஞ்சு ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், சரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இந்த டவுட் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அரசியலமைப்பு ரீதியாக நான் இந்த இது ஸோ அண்ட் ஸோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஓகே, மோர் ஓவர் ஒரு மினிமம் ஒரு பெஞ்ச் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னா, பெஞ்ச்லேயே நிறைய வித்தியாசமான பெஞ்ச் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மினிமம் வந்து மூணு ஜட்ஜ் இருந்தாங்கன்னா அது பெஞ்ச்னு சொல்லுவாங்க. சில ஜட்ஜஸ் சேர்ந்தது இருந்தாங்கன்னா பெஞ்ச்னு சொல்லுவாங்கப்பா. கேசவானந்த பாரதி கேஸ் இருக்குல்ல, அதுதான் 13 ஜட்ஜஸ் வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்தியாவிலே ஒரு பெரிய பெஞ்ச் அப்படின்னு கேட்டால் அதுதான் பெரிய வழக்கும் கூட. ரைட், ஸோ அப்போ இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்று நம்ம யாரை சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமையின் கேரண்டர் அப்படின்னு யாரை சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை தான் சொல்லுவோம். உறுதியளிப்பவர், இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலரும் அதே வேளையில் குடிமக்களின் அடிப்படை உரிமையை நிலைநாட்டக்கூடியவர் அப்படின்னு கேட்டால், நிலைநாட்டக்கூடியதுன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றம் தான். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் வருவாங்க. ரைட், சரி சரி. ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன், இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டோடைய பவர்ஸ் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் இவங்க கிட்ட தான் இருக்கும். அதனா ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு கேட்டா, இந்தியா முழுக்க இவங்க சொல்லக்கூடிய சட்டம் செல்லுபடி ஆகும். ஓகே, ஸோ அப்ப ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனைனாலும் சுப்ரீம் கோர்ட் வரும். ஒரு ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் ஏதாவது பிரச்சனைனாலும் சுப்ரீம் கோர்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினல் ஜூடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாநிலத்துக்குள்ள கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் சுப்ரீம் கோர்ட் வரும். ஸோ ரைட், நிறைய ஒரு சில குரூப் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுதான் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டால், இன்டர் ஸ்டேட் வாட்டரில் வராது. மாநிலத்துக்குள்ள இந்த வாட்டர் டிஸ்பியூட் இருக்குல்ல, காவேரி பிரச்சனை, நோ இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். ஓகே, வாட்டர் டிஸ்பியூட்ல வரவே வராது. ஓகேங்களா, ஸோ அதே நேரத்தில் இந்த காசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள வரவே வராது. ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா வரவே தலையே நிட்டாது, காசு சம்மந்தமாக நான் வரலப்பான்றுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒப்பந்தம் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வரமாட்டாங்க. இல்லை, சட்டத்தில் அப்படி இருக்கு, ஒய்யின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண, சட்டத்தில் அப்படி இருக்குது, வரமாட்டாங்க அவங்க. ஓகே, ஏன்னா ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன்ஸ் உள்ளக்குள்ளே அதெல்லாம் இல்லை, வராது. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி ஜனவரி 26, 1950 முன்னாடி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை ட்ரீட்டியோ போட்டிருந்தாங்கன்னா, ஒப்பந்தம் போடப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வராது. ஓகே, ஒரிஜினல் ஜூடிஷன்ஸ்குள்ள வரவே வராது. ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டு, ரிட்டுனா என்னன்னு தெரியும், மொத்தம் 5 ரிட்டு இருக்கு. ஓகே, 5 ரிட்டு உங்களுக்கு தெரியும், ஹேபியஸ் காப்பஸ், ஆட்கொனார் மனு, மேண்டமஸ் ப்ராஹிபிஷன், கோவாரண்டோ, செர்டியோரி. 5 ரிட்டு இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா குடிமக்களான சாதாரண குடிமக்கள் கூட வந்து இந்த 5 ரிட்டு மூலியமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என்பது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 32 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் இதுக்குள்ளே தான் வருது. ரைட், அதே மாதிரி 3வது அப்பீல் போகிறதுக்கு அப்பலட் ஜூரிடிக்ஷன்ஸ்.
அப்பலட் ஜூடிக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ அரசியலமைப்பு ரீதியாக ஏதாவது ஒரு மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம், தவறில்லை. ஸ்பெஷல் லீவ் சம்மந்தமாக போகணும்னா அணுகலாம், கிரிமினல் வழக்கு சம்மந்தமாக போகணும்னா அணுகலாம், குடிமையியல் சிவில் கேஸ்னாலும் வந்து அப்பீலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போய் பார்த்துடலாம் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரொம்ப இழுக்கும் ஓகேங்களா, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்பெஷல் லீவ்ஸ்ன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் இது சம்மந்தமாக வர்றது, அதுக்கு போகலாம் ஓகே. அட்வைசரி ஜூரிடிக்ஷன்ஸ் காசுக்கு போகலாம், அட்வைசரி ஜூரிடிக்ஷன் இந்த காசுக்கு வந்துடுவாங்க. ஒரு பெரிய மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் காசு சம்மந்தமான பிரச்சனைனா தான் இவன் வரவே மாட்டான், இவன் நம்ம பையன் வரவே மாட்டான். தனி நபருக்கு ஏதாவது ஒரு காசு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள வந்துடுவாங்க ஓகே. நிலத்தகராறு இல்லைனா வந்து உங்களுக்கு லேபர் லா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகே. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இந்த பெனால்ட்டி இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி தீர்ப்பாயங்கள் வந்து இருந்திருக்கு, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க, அப்பீல் வந்து போயிடலாம். ஆனால் வந்து இந்த இன்டர் ஸ்டேட் வாட்டரில் பிரச்சனை அதிகமாக குழப்பும் பிரச்சனை வந்துச்சுன்னா வராது. அட்வைசரி தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 143 சொல்லிட்டு. நாளைக்கு செலவுக்கு கொடுக்குறாங்களாம் தெரியல எனக்கு ஓகே. நேர்மையாக வந்து வாக்களிங்க. சரி, இப்போ அட்வைசரி இது பண்ணுவாங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதில் ரெண்டு இது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓகே. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுக்குள்ள ரெண்டு பவர் இருக்குது ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து இன்னொரு அதை உதாரணமாக எடுத்து இன்னொரு தீர்ப்பு வழங்கலாம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உதாரணமாக எடுத்து இன்னொரு தீர்ப்பு வழங்கலாம் சர்க்கார் படத்தில் வர்ற மாதிரி. எனக்கு அது கொடுத்துருக்காங்கன்னா நீங்களும் என்னுடையதை வந்து மேல் கோர்ட் வந்து பண்ணி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இது உள்ளக்குள்ளே கோர்ட் ஆஃப் இதுக்குள்ளேயே வந்து ரெக்கார்டில் என்னன்னு கேட்டால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே. சிம்பிள் இம்ப 6 ஜெயில் தண்டனா இல்லைனா 2000 வரைக்கும் இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்குள்ளே தான் வரும் ஓகே. ஸோ அது அந்த ஆன் ரெக்கார்டு கீழே வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையுமே, ஹை கோர்ட் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இதெல்லாமே ஆன் ரெக்கார்ட். இந்தியாவில் இருக்கிற எல்லா வழக்குகள் சம்மந்தப்பட்டது இவங்க கீழே வந்து இருக்கும். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகே. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கும், அந்த தீர்ப்பை மறுபடியும் அதை வச்சு உங்களுக்கு இன்னொரு தீர்ப்பு கொடுக்கலான்னு சொன்னேன்ல கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில். இது என்னன்னு கேட்டால், ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை ஏகே கோபாலன் கேஸில் கொடுத்ததை நாங்கள் மாற்றிக்கிறோம் ஓகே. ஸோ அப்படி ஒரு தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை மீண்டும் மறு ஆய்வு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அல்ட்ரா வைரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன் ஆகக்கூடாது என்பதற்காக. அடுத்தது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் தனியாக கிளாஸில் சொல்கிறேன். சம் அதர் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஓகே. மொத்தம் 8 அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே. ஸோ அவ்வளோதான்ப்பா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது தட்ஸ் ஆல். ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்குறோம், அதே மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் அமெரிக்காவிலருந்தான் எடுத்திருக்கோம். ஜுடிஷியல் ரிவ்யூ மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து 9th ஸ்கெடியூலேருந்து 9th ஸ்கெடியூலில் உள்ளக்குள்ளே இருக்கிறத விலக்கி வச்சுருந்தாங்க, இப்போ அதையும் உள்ளக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள ஓகே. சரி, அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம அமெரிக்காவிலருந்தான் எடுத்திருக்கிறோம் ஓகே. ஸோ பிஐஎல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லிட்டேன்னா வேறு என்ன இருக்குது, ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்காவிலருந்தான் எடுத்துருக்குறோம், ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இது ஒரு தனி வகுப்பில் ஸ்பெஷல் கிளாஸில் நான் சொல்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். ஜெய்ஹிந்த்.